ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம தமிழ் கிளாஸில் பார்க்கலாம். உயிர்மை எழுத்துக்கள்ல மத்தள லா வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இப்போ ரா வரிசை. பெரிய ரா, 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 ரி, ரி, ரு, ரு, ஒற்றை கொம்பு ரா, ரே, இரட்டை கொம்பு ரா, ரே, இணை கொம்பு ரா, ரை, ஒற்றை கொம்பு ரா துணைக்கால் ரோ, இரட்டை கொம்பு ரா துணைக்கால் ரோ, ஒற்றை கொம்பு ரா மத்தள ரவ். நெக்ஸ்ட் நா வரிசை ரெண்டு சொல்லினா, நா, நா, நீ, நீ, நு, நு, ஒற்றை கொம்பு நானே, இரட்டை கொம்பு நானே, இணை கொம்பு நானை, ஒற்றை கொம்பு நா துணைக்கால் நு, இரட்டை கொம்பு நா துணைக்கால் நு, ஒற்றை கொம்பு நா மத்தளனா நவ். ஓகேங்களா, இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் உயிர்மை எழுத்துக்கள்ல ரா கா வரிசையிலேருந்து நா வரிசை வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் உயிர்மை எழுத்துக்கள், சாரி உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு. மொத்தம் எத்தனை, ஆட்டு ஆகு வரைக்கும் சொல்கிறோம் இல்லையா, அது பனிரெண்டு. மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் பதினெட்டு. இக்கு இங்கே சொல்கிறோம் இல்லையா, இக்கு டு இன்னு வரைக்கும் பதினெட்டு. உயிர்மை எழுத்துக்கள் 216. உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை, 216. அதை கா வரிசையிலேருந்து நா வரிசை வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அது. ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்துங்கிறது அக்கு, ஒரே ஒரு எழுத்து தான். அப்போ மொத்தம் சேர்த்தா 247 எழுத்துக்கள் இருக்குது. தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் வந்து 247. நெக்ஸ்ட்டு குறியில் எழுத்துக்கள், குறியில் எழுத்துக்கள்னால் என்ன, குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறியில் எழுத்துக்கள். அதாவது பாருங்க, இப்போ சொல்லும் பொழுது அ, இ, உ, ஏ, ஓ அப்படிதான் நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம குறுகிய ஓசையுடன் சொல்கிறதுனால அது குறியில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள்னால் நீண்ட ஓசையுடையது, அது என்ன, 7. இங்க பாருங்க, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படி சொல்றோம் இல்லையா. இப்ப நீண்ட ஓசையுடையது நெடில் எழுத்துக்கள். இதுலயும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ரா, ரி, ரூ, இரட்டை கொம்பு ரா, ரே, இது மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள். இப்ப நீண்ட ஓசையுடைய நம்ம சொல்றது நெடில் எழுத்துக்கள், குறுகிய ஓசையுடையது குறியில் எழுத்துக்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.